ஹாய் நண்பா, நான் தான் உங்கள் சேலம் ராகுல் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, புதுசாக குதிரை வாங்கணும்னு நினைக்கிறீங்க. குதிரை எப்படி பார்த்து வாங்கணும் அப்படிங்கிறது தான் நான் வீடியோவை போட்டிருக்கேன். குதிரை எப்படி எப்படி இருந்தால் வாங்கலாம், என்ன மாதிரி இருந்தால் வாங்கலாம் அப்படிங்கிறத நான் வீடியோவை போட்டிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுசாக வந்து பாருங்கள். குதிரை ஏற்கனவே வச்சிருக்கீங்களா, கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் புதுசாக வாங்கணும்னு நினைக்கிறீங்களா, கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா, குதிரையில் பார்க்க வேண்டியதுன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, சுழி கண்டிஷனாக பார்த்து வாங்கிக்கணும். எதுக்காக சுழி கண்டிஷனாக வாங்கிக்க சொல்கிறேன் அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, ரேஸ் ஓடுற குறையை பொறுத்தளவுக்கு சுழி பார்க்க மாட்டாங்க, குதிரை ஓட்டத்தை மட்டும் தான் பார்ப்பாங்க. ஜாலியாக ஓட்டணும் நினைக்கிறீங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, சுழி கண்டிஷனை தான் பார்க்குறாங்க. ஏன்னா நம்ம வந்து வியாபாரம் பண்ணுறோம், என்னை பொறுத்தளவுக்கு நான் சுழி வந்து பெருசாக பார்க்கறது கிடையாது. சுழி மேலே எனக்கு எந்த ஒரு இதுவுமே நம்பிக்கையும் எதுவுமே கிடையாது. இருந்தாலும் நம்ம வந்து வியாபாரத்துக்கு எடுக்கிறோம், நம்மள்கிட்ட கேட்குறவங்களும் சரி, நம்ம விற்கிறவங்களும் சரி, எந்த ஒரு பொருளையும் எந்த ஒரு தப்பும் கேட்கக்கூடாது, தப்பாக சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதாக நான் சுழி சுத்தமாக மட்டும் தான் எடுப்பேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, சுழி சுத்தமாக எடுத்திங்கன்னா என்ன ஒரு பெனிஃபிட்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, சொந்த சவாரியை பொறுத்த அளவுக்கு ஜாலியாக ஓட்டணும்னு நினைக்கிறீங்க, நாளைக்கு ஒரு அர்ஜென்ட்டு எனக்கு குதிரை வேணாம் அப்படின்னு தோணும் போது, சுழி சுத்தமாக இருந்தால் உடனே வித்துறலாம். சுழி சுத்தமாக இருக்குது, யார் இப்போ நானே குதிரை வாங்கணும்னு நினச்சாலும் சுழி சுத்தமாக இருக்கா அப்படின்னு கேட்டு தான் குதிரை வாங்குவேன். அதனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா, சுழி சுத்தமாக எடுத்துட்டிங்கன்னா குதிரையை நாளைக்கு ஈஸியாக வித்துற முடியும். குதிரையை பொறுத்தளவுக்கு சுழி சுத்தமாக வந்து பார்த்து எடுத்துக்கங்க. சுழி எப்படி பார்க்குறது அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, அது வந்து நான் அடுத்த வீடியோ உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், இருந்தாலும் நான் வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். சுழி என்னென்ன மாதிரி பார்த்து வாங்கணும், எப்படி இருந்தால் சுத்தம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அடுத்த வீடியோ அப்டேட் பண்ணுறேன். அடுத்து குதிரையோட கால் வந்து நீட்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். குதிரையை பொறுத்தளவுக்கு ஓட்டுறதுக்கு மட்டும்தான் நம்ம குதிரையை எடுக்கிறோம். 100 இல் 10 பேர் மட்டும்தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஜாலியாக வீட்டில் நின்னா போதும், ஒரு அளவுக்கு நின்னா போதும் அப்படின்னு வந்து வாங்குவாங்க. அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா, நம்ம வந்து 10 மாடு வச்சுருக்கோம், அந்த இடத்துல ஒரு குதிரை நின்னா எனக்கு நான் ஒரு லுக்காக இருக்கும் அப்படின்னு வந்து வாங்குவாங்க. நிறைய பேர் வந்து பார்த்துட்டிங்கன்னா குதிரை ஓட்டுறதுக்காக மட்டும்தான் குதிரை எடுப்பாங்க. நானும் இப்போ ஜாலியாக ஓட்டணும்னு நினச்சி தான் குதிரை வாங்குறேன். அதே மாதிரி நீங்களும் வந்து ஓட்டணும்னு நினச்சி தான் குதிரை வாங்குவீங்க. அதனால் குதிரைக்கு ஓட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கால் வந்து முக்கியம். அணக்காலாக இருந்தால் ரேஸ் ஓட்ட முடியாது, சொந்த சவாரி மட்டும்தான் ஓட்ட முடியும். குதிரை கை கால் சுத்தமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ரேஸும் ஓட்டிக்கலாம், இதுவும் ஓட்டிக்கலாம். குதிரையோட குழம்பு எப்படி இருக்குது, படுவு கால் இருக்கா, அதெல்லாம் குழம்பை பொறுத்தளவுக்கு நீட்டாக பார்த்து எடுத்துக்கணும். அதெல்லாம் எப்படி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போகிறேன். குதிரையை கால் கை கால் சுத்தமாக பார்த்து எடுத்துக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குணங்க, நிறைய பேர் குதிரை உதைக்கும் கடிக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க. எதனால் குதிரை உதைக்குது கடிக்கணும் வந்து பார்த்துட்டிங்கன்னா, ரோட்டில் மேற குதிரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கல் எடுத்து அடிப்பாங்க, குதிரை மிரட்டுறது, அதை அடிக்கிறது, அது பொறுத்தளவுக்கு ஒரு அஞ்சறிவு ஜீவன். நம்ம என்ன பண்ணுறோமோ அதுதான் குதிரை பண்ணும். அதை அடிச்சிருப்பாங்க, உதைச்சிருப்பாங்க, அது வந்து அடி வாங்கியிருக்கோம், அவங்க அடிச்சதுனால மனுஷனை கடிக்கணும் அதை நினைக்கும். நம்ம வளர்க்குற குதிரைங்க எந்த குதிரையுமே சரி, குதிரை வந்து ஆளை கதிக்கிறதோ உதைக்கிறதோ எந்த ஒரு பண்ணுமே பண்ணாது. அதனால் குணத்தில் சாதுவாக எடுத்துக்கணும். கடி உதை எந்த கெட்ட பழக்கமும் இருக்கக்கூடாது. இப்போ நான் இருக்கேன், இப்போ எங்கள் அம்மா தான் வந்து பிடிச்சி கட்டணும், நான் இங்கே வெளியில் போயிட்டங்கும் போது எங்கள் அம்மா வந்து குதிரையை பிடிச்சி கட்டணும். குதிரை உதைக்கிற குறையை கடிக்கிற குறையாக இருந்தால் எங்கள் அம்மாவால் பிடிச்சி கட்ட முடியாது, நானே தான் வந்து கட்டுற மாதிரி இருக்கும். அதனால் குணத்தில் வந்து சாதுவாக எடுத்துக்கோங்க குதிரை வாங்கும் போது. அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா சுழி சொல்லிட்டேன், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குணத்தில் சாதுவாக எடுத்துக்கோங்க. அப்புறம் கை கால் சுத்தமாக பார்த்து எடுத்துக்கங்க. குதிரையை பொறுத்தளவுக்கு இவ்வளோ தாங்க. அப்புறம் குதிரை ஓரளவுக்கு உயரமாக இருந்தால் நல்ல லுக்காக இருக்கும், அவ்வளோதான். குதிரையை பொறுத்தளவுக்கு இவ்வளோ தான், வேறு எதுவுமே பெருசாக எதுவுமே கிடையாது. நிறைய பேர் எனக்கு குதிரை எப்படி வாங்கினே தெரியாது, ஆடு மண்ணா எனக்கு தெரியும், எனக்கு குதிரை பற்றி தெரியாதுன்னு சொல்கிறீங்க. இவ்வளோ தான் குதிரையில் பார்த்து வாங்க வேண்டிய விஷயம். நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் நிறையா இருக்குது. குதிரை எப்படி மெயின்டெயின் பண்ணணும், குதிரை எப்படி ஓட்டணும், குதிரை எப்படி பராமரிக்கணும், குதிரைக்கு எவ்வளோ என்னென்ன மாதிரி ஃபுட்டு கொடுக்கணும், அதெல்லாமே கற்றுக்கிறது வந்து நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு குதிரை எப்படி பார்த்து வாங்கணுங்க நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். அடுத்த வீடியோவில் வந்து பார்த்துட்டிங்கன்னா, நம்ம என்னென்ன மாதிரி இருந்தால் குதிரை வாங்கலாம், அது குதிரை வளர்க்குறதுக்கு என்னென்ன மாதிரி தீனி தேவை, இட வசதி தேவை, அது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சினா மந்தாமல் வச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. எதுக்காக நான் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நான் சொல்லிட்டேன், குதிரையை பார்த்து வாங்கணுங்கிறது. அடுத்த ஸ்டெப்பில் வந்து பார்த்துட்டிங்கன்னா, உங்களுக்கு குதிரையில் எப்படி சுழி பார்க்குறது எல்லாமே நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்லுவேன். இது எல்லாமே நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக குதிரை யார்கிட்ட என்கிட்ட வாங்கினாலும் சரி, யார்கிட்ட வாங்கினாலும் சரி, நீங்கள் நின்று பேசலாம். ஏன்னா தம்பி நீயே சொன்ன, இப்போ நானே கூட சொல்கிறேன்னு வச்சிக்கிங்க, ஆனால் சுழி சுத்தமாக இருக்குன்னு அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் நேரில் வந்து பார்க்கும்போது சுழி தப்பாக இருந்துச்சுன்னா வச்சிக்கிங்களா, நீங்கள் கேட்கலாம் ஒரு வார்த்தை. உங்களுக்கே எதுவும் தெரியாத போது நீங்கள் அந்த இடத்துல இருந்து கேட்க முடியாது, ஓ அந்த பையன் சொல்லிட்டான் சுழி சுத்தமாக இருக்கும் போல. நீங்கள் வந்துடுவீங்க. நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், எதாக இருந்தாலும் நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, எனக்கு வந்து அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன்னு வச்சிக்கலாம், நேரில் வந்து நீங்கள் பார்க்குறீங்க, சுழி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் நீங்கள் சுழி தப்பாக இருக்குன்னு நீங்கள் சொல்லுவீங்க. சுழி இதே தப்பாக இருக்குது, உங்களுக்கு வந்து இது தெரியல, தெரியலங்கும் போது நீங்கள் என்ன நினைப்பீங்க, அந்த பையன் சொல்லிட்டான்னு ஏற்றிட்டு போயிடுறீங்க. ஏற்றிட்டு போனதுக்கப்புறம் அங்கே போனதுக்கப்புறம் 4 பேர் இப்போ குதிரை வச்சுருக்கீங்க, யார் குதிரை வச்சுருந்தீங்கன்னா நான் கண்டிப்பாக ரோட்டில் போகிறீங்க, நின்று கூட நான் என்டி குதிரை இருக்குது அப்படின்னு ஒரு அறிமுகம் கிடைக்கும். கிடைக்கும் போது தம்பி இந்த குதிரை சுழி தப்பாக இருக்குது, நீ எப்படி வாங்கினா என்னன்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அது உங்களுக்கு லாஸ் தான். அதனால் நீங்கள் தெளிவாக பார்த்துட்டு வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அதுக்காக தான் நான் தெளிவாக சொல்கிறேன், குதிரை எப்படி எப்படி வாங்கணும், என்ன மாதிரி இருந்தால் வாங்கலாங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். அடுத்த வீடியோவில் நான் மீதி இருக்க எல்லாத்தையும் தெளிவாக சொல்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நிறைகள் குறைகள் எது இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் குதிரையை பற்றி இருந்தாலும் சரி, கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வீடியோவை அப்டேட் பண்ணுறேன். உங்கள் சப்போர்ட் எனக்கு எப்பயுமே தேவை, தொடர்ந்து இதே மாதிரி சப்போர்ட் கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.